ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಪ್ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் ஒத்தப்படை இரட்டப்படை எண்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு உண்டான சிறப்புகளை கூட நம்ம பொறுப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் 7 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர ரீதியாக நவ கிரகங்களில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்கு ஞானகாரகராகவும் மோட்சகாரகராகவும் திகழக்கூடிய இந்த கேது பகவானுக்கு உண்டான ஆதிக்கம் என்னாக இந்த 7 நம்பர் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 7 நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான், அதாவது நவகிரகத்தில் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே வழிபாட்டு தெய்வங்களில் வந்து பிள்ளையாருக்கு உண்டான அதிபதியாக இந்த 7 நம்பரும் இந்த கேது பகவானும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 நம்பரை எதுக்காக வச்சாங்க அப்படின்னா பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறத விட ஞானகாரகன் கேது பகவான் ஒருவருக்கு இல்லறம் நல்லறமாக அமையணும் அப்படின்னா இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் நன்மையாக இருந்துகிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் ஒருவர் வந்து இல்லறத்தில் ஜெயிக்க அல்லது இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து சம்சார வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா துறவரம் போகணும் அப்படின்னா ஒரு மனசால் வந்து இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் துறவர வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த இரண்டு வாழ்க்கையிலும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அல்லது சமாளித்து காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு இந்த ஞானகாரகன் கேது பகவானுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கணும். இருமணம் இணைந்து பண்ணக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கூட அந்த திருமண பந்தத்தில் கூட சொந்தங்களுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வகையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த ஞானகாரகன் கேது பகவானுடைய அவசியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இதே கேது பகவான் வந்து சாஸ்திர ரீதியாக கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேது திசை வந்ததுனாலே நம்மளை கெடுத்துருவார், நமக்கு கெடுதல் வந்துடும், ஆகாத விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது. கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற, அதாவது ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைங்கிற அந்த பழமொழி எதனால் வந்தது அப்படின்னா, அதாவது இந்த கேது பகவான் உங்களுக்கு கலி காலத்தில் வரக்கூடிய தேவையில்லாத நட்புகள் மூலமாகவோ அல்ல தேவையில்லாத கேளிக்கைகள் மூலமாகவோ அல்லது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் மூலமாகவோ உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்தது அப்படின்னா அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து காப்பாற்றி அந்த கெட்ட விஷயங்களையே கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கேது பகவான், அதாவது ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கெட்ட விஷயங்களை கெடுக்கக்கூடிய கேது பகவான் வந்து நமக்கு கெடுதல் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது உலகத்தில் சமூகத்தில் வந்து ஒரு மனுஷன் தீய பழக்கத்தில் இருந்தார் அப்படின்னா திடீர்னு நம்ப முடியாமல் அந்த தீய பழக்கங்களிலிருந்து வெளிவந்தார் அப்படின்னா அவருக்கு கேது பகவானுடைய திசையோ அல்லது கேது பகவானுடைய புத்தியோ அல்லது கேது பகவானுடைய ஆதிக்கமோ நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கு கூட திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய முதல் தர ஒரு நடிகருக்கு இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தினால தான் அதாவது கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தகுதி மிகப்பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது. மற்ற திசைகள் கொடுக்க முடியாத மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இந்த ஞானகாரகன் கேது பகவான் 7 வருஷத்தில் கொடுத்து மிகப்பெரிய உயரத்தில் மிகப்பெரிய சிகரத்தில் உட்கார வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் வெளிநாடுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செருப்பு தைக்கிற ஒரு தொழிலில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த பதவியை அதாவது அமெரிக்க நாட்டில் ஒருவர் அடைஞ்சார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அதனால் அந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த எண்ணாகிய இந்த 7 எண்ணை வந்து ஒத்தப்படையாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நேரமே சந்தோஷம் இருக்காதுங்க, எல்லா நேரமே சங்கடம் இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஆகாத சூழ்நிலைகள் வந்தால் கூட போதாத காலங்கள் வந்தால் கூட அதை தோதாக மாற்றி காட்டக்கூடிய பக்குவம் இந்த ஞானகாரகன் கேது பகவானுக்கு நிச்சயமாகவே இருக்கு. அதனால் ரெட்டப்பட வரக்கூடிய எண்களை விட ஒத்தப்படையாக வரக்கூடிய இந்த 7 எண்ணில் வந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியம் நல்ல முறையில் போயிட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தடங்களிலிருந்து தாமதத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை அதிகபட்சமாக நல்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த ஒத்தப்படை எண்களுக்கு உண்டான சிறப்பு. அந்த வகையில் ஒத்தப்படை எண்ணாகிய இந்த 7 எண்ணுக்கு உண்டான சிறப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 7 அப்படி மட்டும் இல்லைங்க, 1, 3,
ஐந்து ஏழு பார்த்துருக்குறோம். அடுத்து ஒன்பதாம் எண்ணுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஏழு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நாம தான் இந்த ஏழாம் எண்ணை வச்சுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் எண்கணித ரீதியாக ஏழாம் எண்ணில் வச்சுக்கிறவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு சிறுந்தொழில் ஆரம்பித்து அல்லது ஒரு குறுந்தொழில் ஆரம்பித்து அது பெரும் தொழிலாக வளர்ந்து பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை, அதாவது எவ்வளவு பிராபலங்களை சந்தித்ததுக்கப்புறம் பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்தித்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த அதாவது கேது பகவானுடைய ஆதிக்கம் நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல கேது இருந்தால் புத்திர பாக்கியம் எலின்னு சொல்லுவாங்க. அஞ்சாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய எத்தனையோ ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் ஒன்றுக்கு இரண்டாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த புத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாகவும் பொறுப்பாகவும் சமூகத்தில் வளர்ந்து காட்டியிருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் வந்து கேது பகவானை பற்றி கெட்ட விஷயங்களை நினைக்க வேண்டாம். கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தான் கேது பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி அதற்கப்புறம் அதாவது ஒத்தப்பட எண்களில் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் எண்ணுக்கு எந்த மாதிரியான சிறப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களில் வாஸ்தவ நம்பி வாசலமாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.